Hi friends, welcome to PNG Tamil. In this video, we will talk about KCI certifications. In this KCI papers, we will talk about a dog. In this papers, we will talk about the advantage of the dogs. If we talk about the dogs, we will register in this KCI. If you have any doubts, you can see video full. Okay, let's video to the video. Foreign countries la inda certification kana criteria va nariya kennel club la avanga avanga countries standard ketha madri vechirupanga namma india va porutha varaikkum kci kennel club of india la iruka standard criteria va da namma follow pandrom inda kennel club of india chennai anagar la irukudunga india la nadakkira dog shows oda details appuram dogs ku podapadra microchip oda database management அதுக்கப்புறம் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றதுன்னு எல்லாமே இந்த கேசிஐயோட கண்ட்ரோல்ல தாங்க வரும் அடுத்து இந்த சர்டிபிகேட்ல என்ன டீடைல்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் கேசிஐ சர்டிபிகேட்ல நம்ம வாங்குன பப்பியோட 3 இல்ல சம்டைம்ஸ் 5 ஜெனரேஷனோட லைனேஜ் ஃப்ளோ சார்ட் இருக்குங்க அப்புறம் உங்க டாகோட சர்டிபிகேஷன் டீடைல் மைக்ரோசிப் நம்பர்னு உங்க டாக் பத்தின மொத்த டீடைல்ஸ் அவங்க ஃாதர் மதர் டீடைல்ஸ் வளக்குற ஓனரோட டீடைல்ஸ்னு எல்லாமே அந்த சர்டிபிகேட்ல இருக்குங்க சோ KCI papers, நம்ம டாக்ஸ்க்கு இருந்தா நம்ம பப்பி சேல் பண்றப்போ ஒரு பிளஸ்ஸா இருக்கும்ங்க. அதே மாதிரி சர்டிபிகேட்ல எவ்வளவு சாம்பியன்ஸ் நேம்லாம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பப்பியோட காஸ்ட் அதிகமா இருக்கும். குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அடுத்ததா நீங்க வளக்குற டாக்ஸ்க்கு KCI papers எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். நீங்க டைரக்ட்டா உங்க டாக் அண்ணாநகர்ல இருக்க KCI ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் காட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இப்படி பண்ண முடியலனா உங்க டாகோட 3 போட்டோஸ் அதாவது டாப் ஃப்ரண்ட் சைடு வியூல இருக்க மாதிரி காட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அவங்க அந்த போட்டோஸை வெரிஃபை பண்ணிட்டு ஃபர்தரா அப்ளை பண்ண சொல்வாங்க அடுத்து காமனா ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய டவுட்ஸ்லாம் என்னன்னா சப்போஸ் நீங்க வாங்க போற டாக் சர்டிபிகேட் தேவை பட் அவங்க ஃாதர் மதர் ரெண்டு பேருக்கும் சர்டிபிகேட் இல்லாதப்போ நீங்க 1 இயர் கழிச்சு தான் அந்த பப்பிக்கு சர்டிபிகேட்க்கு அப்ளை பண்ண முடியும் இது ஒரு மாண்டேட்டரி ரூல் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெண்டு ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க அதுல நம்ம டாகோட ஃபுல் டீடைல்ஸ்னு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண அப்புறம் உங்க டாக KCI ல இருக்க ஆத்தரைஸ் பர்சன் வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க இந்த process முடிஞ்ச அப்புறம் இந்த ரெண்டு ஃபார்மை KCI ஆபீஸ்ல சப்மிட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் 2-3 வீக்ஸ்ல உங்களுக்கு சர்டிபிகேட் அப்புறம் மைக்ரோசிப் போஸ்டல்ல அனுப்புவாங்க இதுக்கான சார்ஜஸ் நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்றப்ப ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து வாங்கிடுவாங்க இந்த procedure எல்லாம் நம்ம வாங்குற பப்பியோட ஃாதர் மதர் சர்டிபிகேட்டடா இல்லாதப்ப பண்ற procedures சப்போஸ் நம்ம வாங்குற டாகோட ஃாதர் மதர் ரெண்டு பேரும் சர்டிபைடா இருந்தா பப்பிக்கு சர்டிபிகேஷன் ஈஸியா வாங்கிடலாம் சிம்பிள் process தாங்க அந்த ஃபார்ம்ல ஃாதர் மதரோட ரெஜிஸ்டர் நம்பர் ஃபில் பண்ணிட்டா அவங்க அதை வச்சு வெரிஃபை பண்ணி சர்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க KCI ஆத்தரைஸ் பர்சன் உங்க பப்பியை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க சப்போஸ் ஃபாதர் இல்ல மதர்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் சர்டிபிகேஷன் இருக்குன்னா அந்த சிச்சுவேஷன்ல யாருக்கு இருக்குதோ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபார்ம்ல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இல்லாதவங்களுக்கு அப்படியே விட்டுடலாம் நீங்க KCI ல சர்டிபிகேஷன் பண்றதுக்கு இந்தியா கெனல் கெசட்க்கு என்ரோல் பண்ணணும் கம்பல்சரியா அப்பதான் KCI ல சர்டிபிகேஷன் பண்ண முடியும் சோ சர்டிபிகேட் இந்த ஃபார்மட்ல தாங்க இருக்கும் அப்புறம் மைக்ரோசிப் இப்படி இருக்கும் இந்த மைக்ரோசிப்பை எக்ஸ்பைரி டேட் குள்ள இன்சர்ட் பண்ணி வெட்டினரி டாக்டர் இந்த மைக்ரோசிப்பை பப்பியோட ஷோல்டர் கிட்ட இன்செர்ட் பண்ணிடுவாங்க இந்த மைக்ரோசிப் வைக்க ரீசன் என்னன்னா நம்ம டாகோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தாங்க அப்புறம் டாக் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றப்போ இந்த மைக்ரோசிப்பை ஸ்கேன் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க அடுத்ததா ஓனர்ஷிப் நேம் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம் நீங்க பப்பிய சர்டிபிகேட்டோட வாங்குறப்போ அது செல் பண்ண ஓனரோட நேம் அந்த சர்டிபிகேட்ல இருக்கும் அதை உங்க நேம்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா KCI ல நேம் டிரான்ஸ்ஃபர் ஃபார்மை ஃபில் பண்ணி டிடி சார்ஜஸ் நம்பரோட அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணணும் நமக்கு வர போஸ்டல்ல சர்டிபிகேட் அண்ட் மைக்ரோசிப் இருக்கும் இந்த KCI சர்டிபிகேஷன் நம்ம டாக்ஸ்க்கு இருக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தாங்க இந்த சர்டிபிகேட் வாங்குறது கஷ்டம் நிறைய செலவாகணும் நிறைய ஓனர்ஸ் இதை பத்தி தெரியாம ரெஜிஸ்டர் பண்ண நம்ம விட்டுறாங்க பட் அப்படிலாம் இல்லைங்க ஈஸியான ப்ராசஸ் தாங்க செலவும் நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க கம்மி தான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெட் லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ